இந்த இரண்டு பேரும் பாத்ரூம்ல இருக்காங்க. எதனாலன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒரு இடத்துல தப்பிச்சு வந்துருச்சு. அவளை தேடி ரெண்டு பேர் வர்றான். இவளுக்கு இவர் வழி தெரியாம பாத்ரூம்ல ஒளிஞ்சிருக்கா. அந்த பாத்ரூம்ல இருக்கிற நபர் இவளை காட்டி கொடுக்காம இருக்கான். இவளை கிட்னாப் பண்ண வந்த நபர், நீ எங்க இருக்க, நீ எங்க இருந்தாலும் உனக்கு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றான். நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதவையும் திறந்து பாக்குறான். இவளும் பயத்துல அந்த இடத்துல உட்காந்துருக்கா. அடுத்து ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்கிற கதவை தட்டி பாக்குறான். உள்ள யார் இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். உள்ள இருக்கிற நபர் சொல்றான், நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றான். இந்த ரவுடி சொல்றான், இந்த பக்கம் ஓடி வந்த ஒரு பொண்ணை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கறான். இல்ல சார், நான் பார்க்கல சார், நான் தனியா தான் சார் இருக்கா அப்படின்னு இவன் சொல்றான். இந்த ரவுடி சொல்றான், நீ உண்மையை தான் சொல்றான், ஒரு நிமிஷம் நீ வெளியில வா, நான் உன்னோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். நான் எதுக்கு சார் வெளியில வரணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி இந்த ரவுடி கூட இருக்கிற அடியில கதவை தட்டுறான். நான் அஞ்சு சொல்றதுக்குள்ள நீ வெளியில வந்தீங்கன்னா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்றான். உள்ள இருக்கிற நபர் டக்குன்னு கதவை திறன்ட்டான். உள்ள பாருங்க சார், உள்ள யாருமே இல்லை அப்படின்னு சொல்றான். அடுத்து இந்த ரவுடி வந்து அவன் கையில போட்டா கொடுக்குறான். இவளை நீ பாத்தீங்கன்னா நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்து ரெண்டு பேருமே பாத்ரூம் மட்டும் வெளியில வந்த பின்னாடி இந்த பொண்ணு சொல்றான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹவுஸ் கீப்பிங் மேன் வந்துட்டான். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். இந்த ரெண்டு பேருமே சொல்றாங்க, நீ பேசாத அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஹவுஸ் கீப்பிங் நபர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த டஸ்ட்பின்ல அவளை மறைச்சு வச்சு கூட்டிட்டு போறான். அடுத்து அந்த ரவுடி வந்து இவனை பார்த்துட்டான். நீ தானே பாத்ரூம்குள்ள இருந்தா அப்படின்னு சொல்லி உன் மேல சந்தேகமா இருக்கு, அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி இவனை போட்டு அடிக்கிறான். அந்த டஸ்ட்பினுக்குள்ள இருந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு, நான் வந்துட்டேன், இவன் அடிக்காத அப்படின்னு சொல்றான். அடுத்து இந்த ரவுடி வந்து இவளை தூக்கிட்டு போய் காருக்குள்ள அடைச்சு வைக்கிறான். உங்க அப்பா வாங்கின கடனுக்கு நீ தான் கிடைச்ச அப்படின்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்டா, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து என்ன செய்யறான், காப்பாத்த வந்த நபர் இந்த கார்ல ஒரு ஆயில ஊத்துறான். அந்த கார் ஸ்டார்ட் பண்ணா போகாத மாதிரி ஆக்குறான். உடனே அந்த கார்ல உள்ள ரவுடி என்ன செய்யறான், கார் மூவ் பண்ணி பாக்குறான், ஸ்டார்ட் ஆகவே இல்லை. உடனே காரை விட்டு இறங்கி அந்த கார்ல எது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி பாக்குறான். அந்த நேரத்துல அந்த கார்கியை எடுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். அடுத்து இந்த ரவுடி இந்த காருக்குள்ள ஏறி உட்காந்து கார்கியை பார்க்கும் போது கார்கியை இல்ல. அந்த நேரத்துல இந்த பொண்ணு இந்த நபர் என்ன செய்யறான், அந்த கார்ல உள்ள எல்லாத்தையும் லாக் பண்றான். அடுத்து இந்த ரவுடி சொல்றான், கார்ல உள்ள கதவை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து அந்த ஹவுஸ் கீப்பிங் மேன் வந்து நான் போலீஸுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இவன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவன் சொல்றான்.